நாங்க இருக்கிறோம், இருக்க கூடாது, அடக்கம் தான் பண்ணணும் அப்படின்றீங்க. நாலாவது என்ன கேட்கிறாரு கேட்டா, இறந்து போனவர்களை வந்து நாங்க வந்து எரிச்சு போடுறோம், நீங்க வந்து புதைக்கிறீங்க, அது என்ன என்ன நியாயம், எந்த அடிப்படையில் கேட்கிறாரு. இது வந்து நீங்க அறிவுபூர்வமா சிந்திச்சு பாருங்க, எரித்தல் புதைத்தல் இந்த ரெண்டுல எது நல்லது அறிவுபூர்வமா பார்க்கணும்ல, எரிக்கிறோம் புதைக்கிறோம். இது நான் வந்து சொல்லும் போது நீங்க புண்படுற மாதிரி நீங்க பார்க்க கூடாது, புரிந்து கொள்ள இருக்க சிலதை வந்து நான் சொல்லுவேன், அது வந்து என்ன ஒரு சகோதரத்து உணர்வோடு கூடியிருக்கிற சபை தான் இது, ஒரு டிஸ்கஷன் தான் இது, அதனால நீங்க வேற மாதிரி எடுத்துக்க கூடாது. இப்ப என்னை பெத்து வளர்த்து என்னை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு மனுஷன் ஆக்கின தகப்பனார் இறந்து போயிடுறாரு, அவர் மீது நான் அவ்வளவு அளப்பரிய அன்பு வச்சிருக்கிறேன், அவரை கொண்டு இவர் போட்டு மேல அந்த சாணியை அடுக்கி விறகையும் வச்சு குளித்து அந்த குட்டம் இப்படி எந்திரிக்கும் போது அந்த வெட்டியாய் வந்து ஒரு அடி ஒன்று அடிச்சு, இது ஒரு கொடூரமான ஒரு தகப்பனுக்கு இந்த வேதனை, இப்படி ஒரு வேதனை, அது உசுறு இல்லை அது வேற விஷயம், இப்படி ஒரு கொடூர செய்யப்படுவதை ஒரு பாடிய இந்த மாதிரி பண்ணுவதை வேற பாடிக்கு நடந்தால் நீங்க ஒத்துக்கிறீங்களா, மனசு ஒத்துக்கிறதா, இது மனசாட்சிக்கு எதிரான ஒரு செயலா நமக்கு தோற்றம் அளிக்க வேணாமா, நம்ம நம்ம இறந்து இருக்கிற பாடிங்க உசுறு இல்லை செத்தே போயிட்டான், செத்துதான் போயிட்டானுங்கிறக்க நான் என்ன செய்யறேன், ஒரு பெரிய அறுவடை எடுத்துக்கொண்டு கை கால துண்டு துண்டா வெட்டினேன், நீங்க என்ன வந்து கேக்குறீங்க, செத்து போனால வெட்டின உனக்குடா உசுரா இருக்குது, நீங்க ஒத்துக்கிறீங்களா, என்ன நீ என்ன சொல்லுவீங்க, செத்த போனத்துக்கு கொடுக்கிற மரியாதை கூட கொடுக்காம ஏன்டா அந்த மாதிரி பண்றேன்னு கேட்பீங்க. அப்ப நீங்க கொளுத்தும் போது அந்த பாடி நரம்பு எல்லாம் இழுக்கப்பட்டு இப்படி எந்திரிக்கும், நான் பார்த்திருக்கேன் இருக்கிற காட்சியில், நான் மிகைப்படுத்தி சொல்லல, நான் எல்லாத்தையுமே பார்த்தேன், ஒரு தர்காவில் தர்காவுக்கு நான் போவேன், ஏதாவது ஒண்ணு சொல்றதா இருந்தா நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, யாரும் சொன்ன கதையை கேட்டலாம் செய்யல, ஏன்னா அந்த தீல சூடாகணும்னு நரம்பு எல்லாம் அப்படி இழுக்குமா, வீ தலை கிளம்பும் உசோட எந்திக்கிற மாதிரி ஒரு மீதி மீதி சமூகம். சில பாடிகள் நடக்குது, எரிஞ்சி அப்படி உருகி நல்லா இருக்கா யோசிச்சு பாருங்க, என்ன நடக்கும் தெரியாது, முழுந்த பாடு வந்துடும், அதுவும் நாசமா தான் போகுது, இது நாசமா தான் போகுது, அது வேற விஷயம், நம்ம கண்ணுக்கு தெரியுது பாக்குறது சொல்றோம், நம்ம கண்ணுக்கு தெரியாம என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாதுங்க, அதை சமைக்கலாம் ஹோட்டல்ல, அதை போய் பார்த்தா சாப்பிடுவோமா, பார்த்தா சாப்பிட்டு வந்துடுறோம், திருச்சியில போய் எவனாச்சும் காந்தி மார்க்கெட் நின்றுட்டு சக்கரை திம்பானா, திருச்சியில போய் காந்தி மார்க்கெட் போனீங்கன்னா சக்கரை எப்படி மலை மாறி குடிச்சு வச்சிருப்பான், நாட்டு சக்கரைய ஏறி மேல நிறுத்தி மம்பட்டி போட்டு வெட்டுவான், நான் பார்த்திருக்கிறேன், நான் நாட்டு சக்கரை சாப்பிட மாட்டேன், பார்த்து திருச்சியில இருந்து அது அன்றாடம் பார்த்ததுனால வேர்வையெல்லாம் வடிங்க, அந்த சக்கரையில பல கலர்ல வரும், எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி அதாவது வெள்ளை சக்கரையும் கருப்பு சக்கரையும் கலந்து நடுத்தரமான மூணாவது சக்கரை உண்டாக்குவான், அது எப்படின்னா மலை மாறி ஒரு 1000 மூட்டையை குவிச்சு வச்சு ரோட்ல மயிலம் சந்தையில வேகம்பள்ளிக்கு பக்கத்துல காஞ்சி மார்க்கு ஏத்தாப்புல, நான் பார்த்திருக்கிறேன் பல நாள் இந்த காட்சியை, நான் சாப்பிடவே மாட்டேன், ஆனா அதை பார்க்காத சாப்பிடுறீங்கல்ல, பார்க்காத சாப்பிடுறமா, யாரும் பார்க்கணும்னு சாப்பிட மாதிரி நாட்டு சக்கரைய எல்லாரும் சாப்பிடுறோம், அதை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், பார்த்தா ஒருத்தன் சாப்பிட மாட்டான், அதே மாதிரி சமையல் ஹோட்டல்ல போய் சமையல் சமைக்கிறவன பாத்தீங்கன்னா பொண்டாட்டி மாதிரி சுத்தமாக செய்வாங்க, அவன் ஒரு மாதிரியா கட்டிக்கிட்டு இப்படி இப்படி இருந்துக்கிட்டு அதை வச்சுட்டு என்ன நடக்கு, அது பார்த்தீங்கன்னு திங்க மாட்டிய, அப்ப நம்ம பார்க்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு இல்லையா, ரெண்டும் அழிஞ்சு போகுது, புதைச்சாலும் அழிஞ்சுதான் போகுது, எரிச்சாலும் அழிஞ்சுதான் போகுது, இது வந்து நம்ம பார்க்கிறோம் அந்த குடும்பத்தை, அது நமக்கு தெரியல தெரியலங்க, அதுல ஒரு ஆத்ம திருப்தி, அதுல ஒரு மனசு நிறைவு வேண்டு. மூணாவது பொருளாதார ரீதியா செலவு, இன்னைக்கு விறகு வேலை எரிபொருளை சிக்கணும்னு பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு பாடி எரிச்சு காலி பண்றதுக்கு அதுக்கு எவ்வளவு வேணும், ஒரு காட்டணும் வேணுமா, நினைக்கிறேன் 3000 ரூபாய் அது செலவாகும், அதுலயும் அதுக்கு இப்ப எலக்ட்ரானிக் வந்துருச்சு, இப்ப எலக்ட்ரிக் சுடுகாடுகள்லாம் மெட்ராஸ்ல எல்லாம் கண்ணம்மா பேட்டையெல்லாம் கொண்டு போய் 1000 ரூபாய் கொடுத்தா அவன் கரண்ட்ல வச்சு ஏறி சாம்பல் ஆக்கி போடுறான், அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும், அதுக்கு ஒரு தொகை, இது என்ன ஒண்ணு கிடையாது, குழி வெட்ட வேண்டியதான் வச்சுட்டு வந்துட வேண்டியதான் பேசாம, ஒரு 200 ரூபாய் இருந்தா போகணும், அதே ஒரு எத்தனையோ உசுரோட உள்ள ஒன்றிய நல்ல தேவைக்கு யூஸ் பண்ணலாம், குறைந்த செலவில் ஒரு பாடியை அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது நிறைந்த செலவு பண்ணி அது எதுக்கு சுமையை நம்ம சுமக்கணும் அப்படிங்கிற அடிப்படையை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக பார்க்க வேண்டிய அம்சம் இந்த மண் இருக்கு பாருங்க, நம்ம வாழக்கூடிய மண், இதுக்கு ஒரு பெரிய பவரை ஒரு சக்தியை கடவுள் கொடுத்திருக்கிறார், என்ன கொடுத்திருக்காரு, நீங்க போர் போர் போட்டு தண்ணி எடுக்கிறீங்க, அழகான சுவையான தண்ணி வருது குடிக்கிறீங்க, இது என்ன தண்ணி,
இந்த போர்ல குடிக்கிற தண்ணி என்ன தண்ணிங்கிற உங்க சிறுநீர் உங்க கழிப்பொருள் உங்க சாக்கடை நீங்க குளிச்ச தண்ணி இது எல்லாம் தான் பூமிக்குள்ள போய் அப்படி வடிகட்டி வடிகட்டி பில்டருக்கு மேல பில்டர் பில்டருக்கு மேல பில்டர் அப்படி இறங்கி 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 அது அப்படியே சுத்தமான தண்ணி திரும்ப வருது. இந்த மண்ணு பாருங்க எல்லா இளவையும் கிளீன் பண்ணிவிடும். சுத்தமான தண்ணி நீ குடிக்கிற எல்லாம் என்னங்கிற எல்லா இளவும் தான் எல்லா தண்ணி தான் உள்ள போகுது அதான் குடிக்கிறோம். இந்த மண் இருக்கு பாருங்க எல்லாத்தையும் அப்படி அழிக்கிற அளவுக்கு அது பவர் இருக்கு. அந்த மண்ணுக்கு எதுவுமே வெளியே வராது. இப்ப ஒரு பாடி அடக்குறீங்க, இறந்து போன பாடியில என்னென்னலாம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அடக்காம கொஞ்சம் வச்சுட்டு பாருங்க, ஒரு 48 மணி நேரம் ஒரு பாடி எங்க வைங்க புழு வரைக்கும் வந்துடும். அதுல நாற்றம் எடுத்து நாற்றம்னா எங்க நாற்றம் வருது, பாக்டீரியாக்கள்னால நாற்றம் வருது. அந்த பாடி ரொம்ப நேரம் ஆனால் அந்த பாக்டீரியா கிருமி எல்லாம் வந்துருச்சா, நாற்றம் எடுத்துருச்சா, புழு கொடுத்து போச்சா, இவ்வளவும் அந்த மண்ணுக்குள்ள போடும் பொழுது மண்ணு வெளியே வரக்கூடாது. எந்த அசுத்தமா நமக்கு தெரியுதா, அப்படியே அரிச்சு திண்டு ஒண்ணுமில்ல, இரும்பு பேசா கூட ஒண்ணுமில்ல. கொஞ்ச நாள்ல அப்படிப்பட்ட ஒரு பவர் அதுக்கு இருக்குது. எரிக்கையில அதுல இருந்து கிளம்பக்கூடிய அந்த உடம்புல இருந்து இந்த கொழுப்பு எரிஞ்சு வரும், அதுல வந்து வரக்கூடிய அந்த வாடை, அந்த உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட கிருமிகள் இதெல்லாம் அப்படி காத்துல பரவி காற்று மாசுபட்டு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. உடனே ஒன்று சொல்லுவாங்க, அடக்குறதுனால அடக்கம் பண்றதுனால இடம் நெருக்கடி ஏற்படும், இடம் ரொம்ப தேவைப்படும்பாங்க. அப்படிலாம் இடம்லாம் தேவைப்படாது. ஒரே இடத்துல 1000 பேர் அடக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு இந்த இடத்துல அடக்கம் பண்ணுவாங்க, அடக்கம் பண்ணிட்டு அங்க ஒரு அங்க ஒரு அங்க ஒரு ஆளு, அடுத்து மறுபடியும் இங்க தோணா ஒன்று இருக்கா, மறுபடியும் இடத்துல அடக்குவாங்க. அடக்கம் பண்றது இப்படியே இடம் பூரா காலி பண்ணிட்டா என்ன செய்யணும் கேட்கறேன். அப்படிலாம் ஆகாது. இதுக்குள்ள ஒரு 2 லட்சம் பேர் அடக்கிட்டே இருக்கணும் உங்களை இடத்துக்குள்ள. ஏன்னா இங்க அடக்கிட்டு அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள இவர் மண்ணா போயிருப்பாரு, மறுபடியும் அங்கிருந்து ஆரம்பிப்போம். அதனால இடமெல்லாம் பெருசாகலாம் செலவாகாது. அப்படித்தான் முஸ்லீம்கள் அடக்க ஸ்தலங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காரணங்களுக்காகத்தான் எரிக்கிறத விட புதைச்சிருங்க, கண்ணுக்கு தெரியாம போட்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது.